சில பெண்கள் அதிக வேலை நிமித்தம் காரணமாகவும், சில பெண்கள் வசதியாக இருக்கு என்ற காரணத்தாலும், இன்னும் சிலர் வீட்டில் தானே இருக்கிறோம் என்ற சோம்பேறித்தனத்தாலும் நாள் முழுவதுமோ அல்லது காலை முதல் மாலை வரையிலோ தலையை வாரி பின்னிக்கொள்ளாமல் கொண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்படி நாள் முழுவதுமோ அல்லது பகல் நேரம் முழுவதுமாகவோ கொண்டை போட்டுக்கொண்டே இருப்பதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. முதலில் தலைவலி ஏற்படும். சிலருக்கு தொடர்ந்து கொண்டை போட்டுக்கொண்டே இருப்பதால் நாளடைவில் தலைவலி ஏற்படும். ஆனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. தலையில் உள்ள நரம்புகளுக்கு அதிக அழுத்தம் ஏற்படுவதுதான் காரணம். அடுத்து அதிகமாக முடி கொட்டும். தலைமுடிக்கு அதிக அழுத்தம் ஏற்படுவதால் தலைவாரி பின்னுபவர்களை விட அதிகமாக கொண்டை போடும் பழக்கம் உள்ள பெண்களுக்கு முடி கொட்டும் விகிதம் அதிகம். ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய தலையின் மேற்பகுதி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மயிர்கால்கள் உடைய ஆரம்பிக்கும். அதிலும் கொண்டையை நன்கு மேலே தூக்கி இறுக்கமாக போட்டுக்கொண்டே இருந்தால் பாதிப்புகள் இன்னும் அதிகம். தலைமுடி கொட்டுவது மட்டுமல்லாமல் அதன் வளர்ச்சி கணிசமாக குறைகிறது. நீண்ட அடர்த்தியான கூந்தலை கொண்டவர்கள் கூட தொடர்ந்து இறுக்கமாக கொண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் வெகு விரைவில் முடி கொட்டி தலைமுடி நீண்டு வளருவதும் பாதிக்கப்படும். தலையின் மேல்பரப்பில் அதிக அழுத்தம் ஏற்படுவதால் சிலருக்கு மண்டை முழுவதும் வலி ஏற்படும். போனிடெயில் என்ற குதிரைவால் போன்று தலையை வாரிக்கொள்வதால் ஏற்படும் அத்தனை பாதிப்புகளும் முடியை சுற்றி சுற்றி இறுக்கமாக கொண்டை போடுவதாலும் ஏற்படும். முடிந்தவரை தலையை வாரி பின்னிக்கொண்டால் முடியும் கொட்டுவது குறையும். அதே நேரத்தில் தலைவலி வராது. மயிர்கால்களுக்கும் தலையின் மேற்பரப்புக்கும் அழுத்தமும் ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.